அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேலம் மாவட்டம் வாழப்பாடி அருகில் இருக்கிற முத்துமலை முருகன் கோவிலை பற்றி இப்ப நாம பார்க்க போறோம். இந்த முத்துமலை முருகன் தான் உலகத்திலே மிகப்பெரிய பிரம்மாண்டமான முருகன் சிலை. மலேசியாவில் இருக்கிற பத்துமலை முருகன் வெறும் 140 அடி உயரம் கொண்ட சிலை. இங்க இருக்கிற முத்துமலை முருகன் 145 அடி உயரம் கொண்டது. இந்த முத்துமலை முருகன் கோவில் உருவாவதற்கு மிக முக்கியமான காரணம் ஆத்தூர் பகுதியைச் சேர்ந்த என் எஸ் ஸ்ரீதர் அவர்கள். இந்த முத்துமலை முருகன் கோவில் உருவாவதற்கு கிட்டத்தட்ட 5 ஆண்டுகள் ஆகியிருக்கு. மலேசியாவில் இருக்கிற பத்துமலை முருகனை வடிவமைச்ச திருவாரூர் ஸ்தபதி தியாகராஜன் தான் இந்த முத்துமலை முருகன் சிலையும் வடிவமைச்சிருக்காரு. மலேசியாவில் இருக்கிற பத்துமலை முருகனுக்கும் சேலம் மாவட்டத்தில் இருக்கிற முத்துமலை முருகனுக்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். மலேசியாவில் இருக்கிற முருகனுக்கும் சேலத்தில் இருக்கிற முருகனுக்கும் கிட்டத்தட்ட 5 அடிகள் வித்தியாசம் இருக்கு. அது மட்டும் இல்லை, மலேசியாவில் இருக்கிற முருகன் வெறும் தங்க முலாம் பூசப்பட்டது போன்ற இருக்கும். இந்த முருகனுக்கு பஞ்சவர்ண வண்ணங்கள் தீட்டப்பட்டிருக்கிறது. முத்துமலை முருகனுக்கு தங்கத்தாலான கவச உடை அணியப்பட்டிருக்கிறது. இந்த முத்துமலை முருகனுக்கு பின்னாடி இருக்கிற முருகன் கோவில் கிட்டத்தட்ட 300 ஆண்டுகள் பழமை வாய்ந்தது. அனைத்து முருகன் சிலைகளுக்கும் வலது கையில வேல் இருக்கும், ஆனா முத்துமலை முருகனுக்கு இடது கையில வேல் வைத்திருப்பார்கள். பல ஆண்டுகளாக முருகர் பக்தர்களுக்கு ரொம்பவே ஏக்கம் இருந்திருக்கும். என்னன்னு சொன்னா, இங்கிருந்து மலேசியா போய் முருகனை தரிசிக்க முடியல அப்படின்ற ஒரு ஏக்கம். அந்த ஏக்கத்தை ஆத்தூர் பகுதியைச் சேர்ந்த என் எஸ் ஸ்ரீதர் அவர்களும் ஸ்தபதி தியாகராஜன் அவர்களும் நம்மளுக்கு நிறைவேற்றிருக்காங்க. முத்துமலை முருகனுக்கு ஆரோகரா. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.